வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் வாழ்வியல் அனுபவங்களில் சில. தலைப்பு 97, மூச்சு பயிற்சி. மனதை ஒருமுகப்படுத்த மூச்சோடு இணைந்த பயிற்சிகளை ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வகைகளிலும் முன்னோர்கள் செய்துள்ளனர். அவற்றையெல்லாம் தாமே செய்து பார்த்து அவற்றின் சாதக பாதகங்களை அன்பொழியில் கட்டுரையாக கீழ்கண்டுள்ளபடி மகர்ஷி கூறியுள்ளார். மனிதகுலம் உலகில் பல இடங்களில் திட்டுத்திட்டாக வாழத் தொடங்கிய போது ஆங்காங்கு நிலவும் சூழ்நிலைக்கும் தேவைக்கும் ஏற்ப சில பல பயிற்சி முறைகள் பின்பற்றப்பட்டன. காலம் செல்ல செல்ல ஒரு இடத்து மக்கள் மற்றொரு இடத்து மக்களோடு கூடினார்கள். அப்போது ஒரு குழுவினரை மற்றவர் பார்த்து அவர்களது பழக்க வழக்கங்களை பின்பற்றினார்கள். இதனால் இடத்தாலும் காலத்தாலும் ஒவ்வாத செயல்முறைகள் மனித சமுதாயத்தில் பரவலாயின. இந்த அடிப்படையில் மிக குளிராக உள்ள மலைப்பகுதிகளில் வாழ் மக்கள் உடலை சூடேற்றிக் கொள்வதற்காக மூச்சை இழுத்து பிடித்துவிட்டு ஒரு பயிற்சியை மேற்கொண்டனர். அவர்களை பார்த்து வெப்ப இடங்களில் உள்ளவர்களும் தேவையின்றி காரணமின்றி இதே மூச்சு பயிற்சியை தொடர்ந்தனர். இதுபோல பல பல செயல்முறைகள் தேவையில்லாத இடங்களில் காலங்களிலும் மனித சமுதாயத்தில் பரவி வாழ்வின் நலம் குலைத்து வருகின்றன. மூச்சு பயிற்சியில் எத்தனையோ விதங்கள் உள்ளன. விபாசனா யோகம், கும்பகம், பிராணாயாமம், சூட்சும பிராணாயாமம், லம்பிகா யோகம் என்பனவெல்லாம் உள்ளன. ஒவ்வொன்றிற்கும் குறிப்பிட்ட பயன் உண்டு. யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பயிலலாம் என்பது குருட்டுப்போக்கு. கற்பனையால் ஏதோ ஒரு சித்தி அடைந்து விடலாம் என்ற தவறான ஆசை உடற்பயிற்சி முறைகளில் ஈரல்களை விரிவடைய செய்து அதில் ஏற்படும் சுருக்கத்தை போக்க முழு அளவில் மூச்சை ஒரு மூக்கில் இழுத்து மறுமூக்கில் வெளிவிடும் பயிற்சியை சில தடவைகள் செய்யலாம். அளவிற்கு மீறி இப்பயிற்சி செய்தாலும் கும்பகம் செய்தாலும் ஈரல்கள் வலுவிழக்கும். சில சமயம் ஈரல்கள் செயலிழந்துவிடும். மூச்சை நிறுத்தி பழகியது போல தானாகவே நின்றுவிடும் வாய்ப்புண்டு. விதவிதமான மூச்சு பயிற்சிகளை பல நாட்கள் செய்து அவற்றின் பின் விளைவுகளை ஆராய்ச்சியால் கண்டுபிடித்த யான் மற்றவர்களுக்கும் எச்சரிக்கையாக ஒரு கவி இடகளையும் பிங்களையும் மாற்றி என்று ஞானமும் வாழும் என்ற நூலில் எழுதியிருக்கிறேன்.